என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த காணொலி வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வகுப்பு 4, தமிழ், யானைக்கும் பானைக்கும் சரி. இந்த பாடத்தில் ஒரு கதாபாத்திரம் மரியாதை ராமன், அரபு வணிகர் உழவர். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒருமுறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் தொடுத்த வழக்குத்தான் அது. இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஒரு ப்ராப்ளம்னா கூட்டு போவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி கிராமத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே எதனா வந்து உங்களுக்கு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போயிட்டு விசாரணைக்கு ரெண்டு பேரும் போவாங்க. யாருக்கு பிரச்சனையும் அவங்கெல்லாம் போவாங்க. அதேமாரி அதே போல் அரபு வணிகரும் உழவர் ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த அரபு வணிகர்கிட்ட ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானையை வந்து என்ன பண்ணாங்க, உழவர் அவருடைய மகன் திருமணத்திற்காக அந்த அரபு வணிகர்கிட்ட யானையை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போது நம்ம மேரேஜுக்கெலாம் போனால் குதிரை மேலெலாம் வந்து மாப்பிள்ளை பொண்ணெலாம் உட்காந்துட்டு போவாங்க பார்த்திங்களா. அது மாதிரி ஊர்வலத்திற்காக யானையை வந்து அவர் போய் வாங்குகிறாங்க. வாங்கின உடனே அதேமாதிரி அவங்கள திருமணமும் நடைபெறுது. அந்த யானை வந்து ஊர்வலத்தில் கலந்துக்கும் போது அந்த யானை வந்து திடீர்னு இறந்துருச்சு. ஒரு தற்செயலாக நடந்த செயல் அது, திடீர்னு இறந்துருச்சு. இறந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், உழவர் ஒன்றுமே பண்ண முடியாதவர் பார்த்திங்களா. என்ன பண்ணாங்க, அரபு வணிகரிடம் போயிட்டு, இந்த மாதிரி ஊர்வலத்திற்கு இருந்த யானை இறந்து விட்டது ஐயா, இதற்கு வந்து நான் வந்து வேறு வந்து யானை வாங்கி கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அதற்கு சரியான பணம் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரபு வணிகருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. எனக்கு வந்து எனக்கு பணம் வேண்டாம், வேறு யானையும் வேண்டாம், எனக்கு வந்து நான் கொடுத்த யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், இப்போ இறந்து போயிட்டால் திருப்பி வராதுல்ல, நம்ம என்ன பொம்மையாக ஒரு போட்டு ஒட்டி வச்சு கொடுக்கறதுக்கு, இறந்த பொருள் வந்து எதுவுமே திருப்பி நம்ம கையில் கிடைக்காது. இது வந்து புரியாமல் அந்த அரபு வணிகர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. எனக்கு வந்து யானை தான் வேணும், எனக்கு வேறு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு என்ன பண்ணும், சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாருங்க, அவங்க பேர் தான் மரியாதை ராமன். அவரிடம் சேர்த்துட்டு போயிட்டு சொல்கிறாங்க, இந்த ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. வணிகர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நான் என்னோடய யானையை வந்து இவங்க வாங்கிட்டு போனாங்க, ஆனால் அவங்க மகன் திருமணத்து ஊர்வலத்திற்காக வாங்கிட்டு போன யானை இறந்துருச்சு, எனக்கு வந்து யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது மரியாதை ராமன் வந்து இது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று விடுங்க, நாளை மறுநாள் வந்து இருவரும் வாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன், இதுக்கு வந்து என்ன தீர்வு சொல்லிவிட்டு மறுநாள் நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரபு வணிகர்கிட்டையும் உழவர்கிட்டையும் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அரபு வணிகர் அவர் வீட்டுக்கு போகிறாங்க. மரியாதை ராமன் உழவரை தனியாக கூப்பிட்டு, நீங்கள் வந்து மறுநாள் வந்து நீங்கள் வராதிங்க, உங்கள் வீட்லேயே இருங்க. அதுவும் எப்படி இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் வந்து பழைய பானைகள்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் கதவை வந்து தாழ்பால் போடாமல் உங்கள் கதவு பின்னாடி பழைய பானைகளை அடுக்கி வைங்க. அடுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையே காத்திருங்கள், அரபு வணிகரை நான் உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன், பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் சொல்கிறாங்க. அதே போலவும் மறுநாள் வந்து தொடங்கியது. அரபு வணிகரும் வந்தாங்க. வந்த உடனே அந்த இடத்துல வந்து உழவர் இல்லை. இல்லாத உடனே அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. நம்ம வர சொல்லியும் அவர் வரலையே, நம்ம யானையே இறந்து விட்டுருது, இது வந்து நமக்கு வந்து இதுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கூட கிடைக்கலையே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்த உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் உழவர் வந்து வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வேகமாக வராங்க. வேகமாக வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், யார் வீட்டுக்குன்னா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கதவை தட்டுவோம், இல்லைன்னா எஸ்கியூஸ் மீ சொல்லுவோம், நேம் சொல்லி நம்ம அவங்களோட பெயர் சொல்லி கூப்பிடுவோம் பார்த்திங்களா. அந்தமாரி இவர் எதுவுமே செய்யலை. அந்த அரபு வணிகர் என்ன பண்ணாங்களாம், போனவுடனே கதவை வந்து வேகமாக திறந்துட்டாங்க. வேகமாக திறந்தவுடனே என்ன ஆகும், அவங்க கதவு பின்னாடி அடுக்கி வச்ச பானைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பானைகள்லாம் என்னாச்சு, கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. கதவு பின்னாடி இருந்த பானைகள்லாம் கீழே விழுங்கி நொறுங்கி விட்டோடனே அரபு வணிகர் ஐயோ என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அரபு வணிகருக்கு அப்போ தான் வந்து தோணுச்சு, ஐயோ நான் இது என்ன பண்ணுறது, இதுக்கு நான் வந்து நான் வேறு பானை வாங்கி கொடுத்துட்றேன், இல்லைனா வந்து உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே மரியாதை ராமனிடம் செல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்தமாரி நான் என்னுடைய பானைகள்லாம் அடுக்கி வைத்திருந்தேன் ஐயா,
இவன் அரபு வணிகர் வந்து கதவை திறந்த உடனே பானைகள்லாம் வந்து உடைஞ்சு நொறுங்கிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரியாதை ராமன் சொல்கிறாங்க, சரி உங்களுடைய யானை வந்து இறந்து விட்டது, அதே மாதிரி இவருடைய பானை வந்து உடைந்து விட்டது, அரபு வணிகரே நீங்கள் உடைச்ச பானையை வந்து திருப்பி கொடுங்க. எப்படி கொடுக்கணுமா? அந்த உடைச்ச பானையை உடையாமல் அதே மாதிரி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்க முடியும்? கண்ணாடி பானைலாம் ஒன்று நம்ம உடஞ்சிச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது, மறுபடியும் புதுசாக தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அதான் சார் ஐயா, எப்படி ஐயா என்னால் முடியும்? இது வந்து நான் புதுசாக உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துறேன் தவிர என்னால் வந்து அதே பானையை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மரியாதை ராமன் என்ன சொல்கிறாரு, இதே போல தான் வணிகரே, இறந்த பொருளை வந்து நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இறந்த யானையை எப்படி திருப்ப கொடுக்க முடியும்? முடியாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் அரபு வணிகர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் அரபு வணிகருக்கு அவர் செய்த தவறே வந்து புரிய வந்துச்சு. நம்ம வந்து கோபத்தில் வந்து நம்ம வந்து முடிவெடுத்துட்டோம், எப்படி இறந்த யானை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி நீங்கள் வந்து பானையே உடைச்சிட்டீங்க, அவங்க யானை வந்து இறந்து போச்சு, அப்போ என்ன சொல்கிறாங்க, பானை இறந்து விட்டது யானையும் உடைந்து விட்டது இரண்டுக்குமே சரியாகி விட்டது. அதனால் வந்து இப்போ இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு கோபத்தோடு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. கோபம்லாம் இருந்தால் கூட அந்த முடிவு வந்து சரியாக என்னன்னு சொல்லி சிந்தித்து மெதுவாக நம்ம யோசனை பண்ணி நல்ல முடிவை தான் எடுக்கணும். கோபத்தில் வந்து முடிவு எடுக்கணும். இதை தான் சொல்கிறாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. புத்தக பயிற்சி பக்கம் எண் 19. பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த கீழே கொடுத்துருக்க பூக்களில் ஒரு ஒரு எழுத்துக்கள் இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுத்து இதோட விடை எழுத போகிறோம். நம்பர் 1, வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். வணிகர் அரபு நாட்டை சேர்ந்தவர். 2, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ் மரியாதை ராமன். இந்த விடை வந்து நம்ம இந்த பூக்களில் தான் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து ரைட் பண்ணணும். 3, திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்து விட்டது. திருமண ஊர்வலத்தில் யானை இறந்து விட்டது. 4, பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின பானைகள். இது நாலுமே இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த பூக்களில் இருக்குப்பா, பார்த்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனிமலை பயணம். இதில் வர கதாபாத்திரங்கள் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை, சிறுத்தை, முதலை. பனிமலை பயணம், பனிமலை பயணம். இந்த பயணம் வந்து நம்ம யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகிய நண்பர்களாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை நாலு பேர் இருக்காங்க. பனிமலை காட்டில் வந்து சிறுத்தையும் சிறுத்தையோட நண்பர்களும் வாழ்ந்து வராங்க. அந்த பனிமலை காட்டில் வந்து அடுத்த வாரம் ஒரு விழா ஒன்று நடைபெறுகிறது. அதற்காக சிறுத்தை வந்து இந்த நண்பர்கள் எல்லாம் விழாவிற்கு கூப்பிடுறதுக்காக வராங்க. சிறுத்தை வந்தோடனே இந்த நரி, மான், ஓநாய், வரிக்குதிரையெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிறுத்தை வராங்க. சிறுத்தை வந்தோடனே வாருங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லி சிறுத்தை நண்பர்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இவர்களும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அவங்க காட்டில் வந்து திருவிழா நடக்குதா, நீங்கள் அவசியம் வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு சிறுத்தை நண்பர் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அவசியம் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய மான் ஓனா எல்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிறுத்தையோடு கிளம்புறாங்க. எதில் கிளம்புறாங்க, படகுல. அங்கே வந்து ஒரு இது படகுல இருக்குது, அந்த படகுல எல்லாரும் ஏறிட்டு படகுல வந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆற்றின் நீரின் வேகம் வந்து அதிகமாகிடுச்சா, நீரின் வேகம் அதிகமானால் என்ன ஆகும், நம்ம படகு வந்து சாஞ்சிரும் சரிங்களா. அதே மாதிரி அவங்க போகிற படகு அப்படியே சாயம் ஆரம்பிச்சு தான். சாயம் ஆரம்பித்தோடனே என்னாச்சு, அந்த ஆற்றில் வந்து ஒரு முதலை இருக்குது. முதலை வந்து நீ வந்துக்கிட்டே இருக்கு, அந்த முதலை வரது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது, அது அமைதியாக வருதான். வந்த உடனே அந்த முதலை என்ன பண்ணுது, டேய் பசங்களா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்குறாங்க, அந்த படகுல போகிறாங்க பார்த்தீங்களா நண்பர்கள், அவங்கள பார்த்து முதலை கேட்குதான், டேய் பசங்களாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்கும்போது அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பனிமலை காட்டிற்கு திருவிழாவுக்கு போகிறோம், எங்களை வந்து சிறுத்தை நண்பர்கள் வந்து அழைத்து போகிறாங்க, நாங்கள் அங்கே வந்து திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன,
ஐயா, முதலியாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். என் முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் நரி வந்து சொல்லுதான். முதல்ல என்ன சொல்லுது, நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்க, தண்ணியில் விழுந்துட்டோன்னே நீங்கள் வந்து உங்களால் வந்து போக முடியாது, இந்த இடத்த விட்டு போக முடியாது, அதனால் என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து சொல்லுது என்னோடய முதுகில் நீங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்துக்கோங்க, நான் வந்து உங்களை அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நரி சொல்லுதான், முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியுது, நீங்கள் வந்து எங்களை என்ன பண்ணுவீங்க, முதுகில் ஏற்றிட்டு போயிட்டு சாப்பிட்டுடுவீங்க, நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்கிறாங்க. சரியா, உடனே முதல வந்துல அப்படியே வந்து நினைக்குதான், சரி கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. நரி என்ன சொல்லுது, இந்த மாதிரி தான் முதல வந்து கடந்த வாரம்னா போன வாரம் என்ன பண்ணுச்சாங்க, இந்த மாதிரி இப்போ விலங்குகள்லாம் அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்கிறாங்க. நரி சொன்னோன்னே பிறகு என்னவாயிற்று அப்படி சொல்லிட்டு யார் கேட்குறாங்க, முதல கேட்குறாங்க. உடனே நரி சொல்கிறாங்க, பிறகு என்ன, செரிமானம் ஆகாமல் இறந்து போய்விட்டது, அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் சொல்லிட்டு நரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு முதல்ல அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, ஏதோ சாப்பிட போகிறேன். நரி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் இல்லாமல் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இறந்துடுவீங்க, அதனால் எங்களால் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து பரவாயில்ல, அதை வந்து பிறகு பார்த்துக்கலாம், ஆனால் நான் ஃபஸ்ட்டு உங்களை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது. நரி சொல்கிறாங்க, முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது அப்படின்னு. முதல்ல உடனே அது என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செய்திகளை தின்று வந்திருக்கிறோம், அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யார் கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. இந்த நரி வந்து எப்படி சொல்லுது பார்த்தீங்களா, இந்த காட்டிலெலாம் போகும்போது பாம்புகள்லாம் இருக்கும், அந்த பாம்பு வந்து கடித்தா விஷம் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு விஷமுறிவு செடிகள்னு இருக்கான், அதை வந்து நரியும் நரியோட நண்பர்களும் சாப்பிட்ருக்காங்க, அதனால் நாங்கள் யாரை கடித்தாலும் இல்லை எங்களை யார் வந்து சாப்பிட்டாலும் என்ன ஆகுமா, சாப்பிட்றவங்க இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்கிறாங்க. உடனே நரி என்ன பண்ணுச்சு, அந்த ஆற்றுலேருந்து ஒரு மீன் போச்சான், மீனை போய் அந்த நரி எடுத்து கடிக்கும் போது என்ன ஆகும், மீன் தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தோடனே அது இறந்து போயிடும், அது மீனோட குணம் அப்படி தான், இறந்து போயிடுமா. இதை வந்து நரி வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கு, அந்த மீனை எடுத்து கடித்தோடனே மீன் இறந்துருச்சு. உடனே முதல்கிட்ட சொல்லியிருக்கு, பார்த்தீங்களா அந்த மீனை வந்து நான் கடிச்சிட்டேன், மீன் வந்து இறந்து போயிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களை கடிச்சிங்கன்னா நீங்கள் தான் இறந்து போயிடுவீங்க, ஏன்னா வந்து நாங்கள் விஷ முறிவு செடிகளை சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நரி வந்து ஒரு அறிவு கூர்மை புத்தி கூர்மை யோசிச்சுட்டு முதலே ஏமாத்திருக்கு. உடனே ஐயோ ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுச்சு, ஓடியே போச்சு. உடனே நரி, அப்படி ஓடு நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள். நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நரியாரே உங்களோட தந்திரத்தை எனக்கு எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பார்த்து சொல்கிறாங்க. ஆற்றின் நீர் வேகம் வந்து மறுபடியும் குறைய ஆரம்பித்தோடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க, எல்லா நண்பர்களும் படகுல ஏறி உட்காந்து அந்த பனிமலை காட்டிற்கு எல்லா நண்பர்களும் போகிறாங்க. போனோடனே இந்த நரியின் புத்தி கூர்மை வந்து எல்லாரையும் பாராட்டி எல்லாம் சந்தோஷமாக அவரை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ உடனே வந்து திருவிழாவுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த திருவிழாவும் நல்லபடியாக நடைபெற்றது, எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து விருந்துண்டு மகிழ்ந்தாங்க. இப்போ வந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்னப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ இந்த நரி வந்து என்ன பண்ணுது, முதலையை பார்த்து பயப்படலை, முதல்ல வந்து என்ன யோசிக்குது சொல்லிட்டு நரி வந்து முன்னாடியே தெரிஞ்சிச்சு நரிக்கு, முதல்ல வந்து அவங்கள சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக நரி எவ்வளோ புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அது வந்து எல்லாம் அதே காப்பாற்றது இல்லாமல் மற்ற நண்பர்களையும் சேர்த்து அந்த நரி காப்பாற்றிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்ம ஒரு எந்த ஒரு ஆபத்தான காலத்துலேயும் வந்து நம்ம எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி நல்ல முடிவை எடுக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, பயப்படாமல் நல்ல முடிவை எடுக்கணும் குழந்தைகளா, ஓகேங்களா. புத்தக பயிற்சி பக்கம் எண் 27, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. 1. பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது, அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது. அடிக்கோடிட்டுன்னா நம்ம இந்த சொல்லோட கீழே லைன் பண்ணியிருக்காங்க, அதான் அடிக்கோடு. விரைவாக எதிர்ச்சொல் மெதுவாக, இல்லை 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, மெதுவாக எளிதாக கடினமாக வேகமாக.
சரியான விடை மெதுவாக. 2. என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது? என்ன என்று, என்னென்று, என்னவென்று, என்ன என்று. சரியான விடை என்னவென்று. 3. அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? அந்த கூட்டல் காட்டில், ஆ கூட்டல் காட்டில், அக்கூட்டல் காட்டில், அந்த கூட்டல் காட்டில். சரியான விடை ஆ கூட்டல் காட்டில். 4. என்ன வாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? என்ன கூட்டல் ஆயிற்று, என்னவா கூட்டல் ஆயிற்று, என்ன கூட்டல் வாயிற்று, என்னவோ கூட்டல் ஆயிற்று. சரியான விடை என்ன கூட்டல் ஆயிற்று. அடுத்து நம்ம தமிழ் 2 பால். பால் என்பதற்கு பிரிவு அல்லது பகுப்பு என்று பொருள். பால் 5 வகைப்படும். அவை: ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால், ஆண் பால்னா ஆண் இனத்தை குறிக்கும் தான் ஆண் பால். உதாரணமாக அப்பா, தம்பி. பெண் பால், பெண்ணினத்தை குறிப்பது பெண் பால், அம்மா, தங்கை. பலர் பால், ஆண் பெண் சேர்ந்த பலரை குறிப்பது பலர் பால். ஒன்றன் பால், அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது, அக்ரிணைனா விலங்குகள், அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது ஒன்றன் பால். பலவின் பால், அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். இப்போ நம்ம உயிரற்ற பொருள் அக்ரிணை, விலங்குகள், சரியா? இது வந்து பலவின் பால். உதாரணங்கள் ஆடுகள், மாடுகள். புத்தக பயிற்சி பக்கம் எண் 20. பெண் பாலுக்கு இணையான ஆண் பாலை எழுதுக. 1. அம்மா, அம்மாக்கு இணையான ஆண் பால் அப்பா. 2. அத்தை, அத்தைக்கு இணையான ஆண் பால் மாமா. 3. சிறுமி, சிறுமிக்கு இணையான ஆண் பால் சிறுவன். 4. பாடகி, பாடகிக்கு இணையான ஆண் பால் பாடகன். 5. ஒருத்தி, ஒருத்திக்கு இணையான ஆண் பால் ஒருவன். நம்ம மேலே பார்த்த மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பெண் பாலுக்கு இணையான ஆண் பால் பார்த்தோம். இது வந்து ஆண் பாலுக்கு இணையான பெண் பால். 1. தாத்தா, தாத்தாக்கு இணையான பெண் பால் பாட்டி. 2. சித்தப்பா, சித்தப்பாக்கு இணையான பெண் பால் சித்தி. 3. குறவன், குறவனுக்கு இணையான பெண் பால் குரத்தி. 4. சகோதரன், சகோதரனுக்கு இணையான பெண் பால் சகோதரி. 5. ஆண், ஆண்க்கு இணையான பெண் பால் பெண். ஓகே சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு யானைக்கும் பானைக்கும் சரி பார்த்தோம், அடுத்து பனிமலை பயணம், நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதி பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.